நல்லது தானே சொல்லி. அப்போ எல்லா இதிலோட நல்ல கருத்துக்களை எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் முஸ்லீமா, நான் சொல்லுவது இந்து கருத்தை எடுத்துக்கணும், முஸ்லீமாக எடுத்துக்கணும். என்ன அவன் பேய் இவன் பேய் சொல்லக்கூடாது. இப்போ ரெண்டு ஃபாதரை அங்கே தான் வெட்டுனாங்களாம். அந்த இடத்துல வெள்ளம் வந்துட்டு அக்கிரமம் நடக்கக்கூடாது. அக்கிரமம் எங்கே நடக்கும்? அங்கே பூகாம்பம் எல்லாம் வரும். என் தம்பின்னு இருங்க, 5 கோடிக்கு எழுதி வாங்கிட்டாங்க. நானும் பிச்சைக்காரனடி இப்போ தான் 10,000 எங்கள் வீட்டில் சம்பளம் கேளுங்கண்ணே. 5 கோடி எழுதி வச்சுட்டேன். நான் மூத்தவ தானே, சங்கடப்படுதேன். ஒரு 5 லட்சம் வச்சுக்கன்னு சொன்னேன். 50 லட்சம் சாவியில் கொண்டா போகிறேன். ஜார்ஜி அட்லாண்டாவில் இருக்கான், வீட்டுக்கு போதிருங்க. அங்கே நாளை கிளி கிளின்னு கிழிச்சிருவேன். நேருங்க சொத்து எழுதி வச்சுட்டு நான் கேட்டோம்னா என்னையும் அடிக்க வரேன். சாப்பிட விட்டேன் பாரு. 10 லட்சம் காரு நொறுங்கிட்டு பாம்பு, ஒரு 4 லட்சம் மாடை பாம்பு குத்தி செத்துட்டு நான் தோட்டம் நான் 4 வருஷம் பார்த்துட்டேங்க. பார்க்க பாம்பு பக்கத்தில் கிடக்கும், அங்கே இடி முழங்குதுன்னா அப்படி கொத்த வரும். நேருங்க பாம்பு கொத்த வரும், கொத்தன்னா கொத்து அப்படியுமே. நேருங்க அது பாட்டில் போவோம். மாட்டை கொச்சி செத்துட்டா 15 லட்சம். அக்கா தங்கச்சி வயிற்றுறிச்சாலும் யாரும் கெடுக்கூடாது. வயிற்றுறிச்சா கொடுத்தவிட உதவணை என்ன சொல்லுங்க? 50 லட்சம் வாங்கிட்டு ஒரு அக்கா தங்கச்சி கஷ்டப்படுதா? ஆ இப்படி என்ன தூரப்படுத பொருளை அந்த யூடியூப்புக்காக சமந்து தொலைதான். யூடியூப்பில் ஒரு சின்ன துரும்புனாலும் அதுலேயும் நான் சொல்லுவேன், புரியுதா? இப்போ பாருங்களே இதை வச்சு சொல்லுங்க பார்ப்போம். கடையிலே வச்சு தொலியை வச்சு ஒரு பாயிண்ட் சொல்லுங்க பார்ப்போம். ஏ தம்பி, ஏ தம்பி, இந்த தொலியை வச்சு ஒன்று சொல்லுங்கள் போய். எனக்கு ரிசர்ச் மைண்டு. என் அந்த தொலியை வச்சு சொல்லுங்கள், நிலக்கடையிலே வச்சு ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம். சும்மா கிடையாது எனக்கு. அதே நம்ம கிரவுண்ட்லேருந்து எடுத்தோம், எவ்வளோ மதிப்பு கொடுத்தோம், மார்க்கெட்டு போச்சு மதிப்பு வந்தது, அதை அவிச்சு மதிப்பு இருந்தது. உங்கள் கையில் வந்து தின்னோன்னா காலைல போட்டு மீச்சிட்டியலா? இதான் யூஸ் அனுத்துரும். அம்மா அப்பாவும் சிலவங்க யூஸ் அனுத்துரும். புருஷனும் இப்படி தான் பண்ணுதான் புருஷன், புரியுதா? இவ்வளோ மூளை எப்படி இருக்குது? உங்கள் மண்டையில் எரிச்சாலுதா சொல்லுது? என்னென்ன எவ்வளோ அழகாக ஒரு புத்திசாலி, எவ்வளோ அழகாக ஒரு கான்செப்ட் சொல்லுது. உங்களுக்கு தூக்கம் வருமா அதை கேட்காம? ஏண்ணே தாலாட்டை சேர்த்த கணக்காக தூங்குதே பாருங்க, இங்கே வருங்க. என்ன தாலாட்டை வச்சுக்கங்க. ஆ எவ்வளோ அழகான கருத்து சொல்லுது, புரியுதா? நிலக்கடலை மூளை எப்படி இருந்து என்ன தின்னுட்டு காலில் போட்டோம். இதான் வாழ்க்கை. நம்மளும் அப்படித்தானே பகவானை படைக்கும். ஒரு காலம் வச்சுருக்கான், வேறு தீயில கொண்டு போடுறதான், வேறு மண்ணில் போடுறதான். அதான் முடிவு. எல்லாம் முடிஞ்சிட்டா நம்மளே கடவுளை யூஸ் பண்ணுதான். இப்போ உங்களே எதுக்கு யூஸ் பண்ணுதான்? நல்லா மட்டன் சிக்கனு போட்டு 4 பேரும் வயிற்ற நிறைக்க உங்களை படைச்சிருக்கேன். என்னையா வாயாடியே எதுக்கு படைச்சிருக்கான்? உலகத்தில் 4 மொழி டீச் பண்ணு, என்னையா படைச்சிருக்கான், புரியுதா? உங்க பாருங்க யூடியூப்பில் போட போகிறேன் நான். இவ்வளோ கழிச்சு யூடியூப் யூடியூப்பில் போனாங்க அருமா காமன் சென்ஸ். ஒரு ஸ்கூலில் நான் வேலை பார்த்தேன், கேளுங்க. ஒரு ஸ்கூலில் வேலை பார்த்தேன். ஸ்கூலுக்கு முன்னால் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கும். நான் சொன்னேன், நான் டீச்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பீப்புள் வெல்ஃபேர் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்கு பாம்பேயில். கூப்பிட்டேன், என்னென்ன மாடா மனுஷன், அவங்க டீச்சர் எப்படியா சொல்லி கொடுத்தாங்க? போனோம்னா லாட்ஜிக்கு போ, போனோம்னா ஏதாவது ஒரு பூங்காக்கு போ, அறிவு இல்லையா? கிளாஸ் எடுக்கல, எல்லா பிள்ளைங்களும் சன்னல் வழியே உங்களை தான் பார்க்கும். நீ மாடா மனுஷன் ஓடி ஒரு பையன் சீரட்டு குடிச்சிக்கிட்டு இருக்கு ஸ்கூல் முன்னால். 8ஆ படிக்க போய் சீரட்டு குடிச்சிட்டு நான் வந்தேன். ஏழை சீரட்டு குடிச்சேனா எங்கள் அப்பா நான் போல 10 வருஷம் செத்துருவாங்க. சாவது குடிக்கேன்னா கேளுங்க, சாவது குடிக்கேன்னு சொன்னேன். அப்போ சொன்னேன், 10 வருஷம் கழிச்சு நீ கேன்சர் வேறு சாவதோட இப்போமே சாவுன்னு கரெக்டாக நான் சொல்ல முடியாது. அடங்காது. உனக்கு என்ன ஏன் இஷ்டங்க? உனக்கு என்ன ஏன் இஷ்டங்க? சும்மா சொல்லுங்க. பொட்ட பிள்ளையில ஆம்பளை போய் குறையே கிடையாது. அது அதுக்கு மேலே, இது இதுக்கு மேலே. வேறு என்னையாவே இழுத்துட்டான், அங்கே எடுத்துட்டான். யார் இடம் கொடுத்தா அது அரைக்குறை ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு. ஐயோ பாம்பே இன்னும் 5 வருஷம் கழிக்க டவுசர் தான், அம்மா மாதிரி டவுசர் போட்டுருவோம். இன்னும் மோசமாக போகுது ட்ரெஸ்ஸு பார்த்தீங்களோ. நான் வந்து 2 மாதம் ஆகுதா சுடிதார் போட்டு ஒரு டாப்ஸ், நானும் கூட ஒரு டாப்ஸ் வச்சுருவேன், ஒரு ஆசைக்கு வச்சேன். எனக்கு மேலே துணி போடாமல் போட முடியாது. ஒரு நாள் மட்டும் பார்த்து பார்த்தா கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது. சரி எல்லோரும் போடுறாங்களே, நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கான்னு போட்டேன். இருக்க அழகு ட்ரெஸ் ஆகிடுவோம். அம்மாரு ட்ரெஸ்ஸு போடுதா, டவுசர் போடுது பிள்ளைகள். 2-3 மாதத்தில் டவுசர், இனிமே சட்டி என்ன வளரும். இன்னும் ஆதிவாசியாக போயிடுவாங்க. ஆதிவாசி எப்படி இருந்தோம்?
பேரை கெட்டு போகாமல் நினச்சிக்குவாங்க நம்மளை. சரி, எதை மறைவாக வைக்கணுமோ காட்டிக்கிட்டே அழகு. சரி, எப்படி ஒழுக்கமாக இருக்குது. நான் காலேஜ் படிக்கிற எங்கள் அத்தை பையன் செஞ்சு நான் மூஞ்சிய கூட பார்த்தேன். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, ஒருத்தனை இச்சையாக பார்த்தா அவங்க கூட வேசித்தனம் பண்ணதுக்கு அடையலாம். அப்படி கடவுளும் மனசாட்சி பயந்து நான் காலேஜ் படிக்கலாம் அவ்வளோ நேருங்க ஒரு பிள்ளை ஏற்ற அப்படின்னு என்ன சைட் அடிச்சுட்டே இருக்கும். படிக்காது, அது வந்து ஜூனியர் கிடைக்கும் பாண்டியரானுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த பிள்ளை என்ன சொல்லுவோம், நீ படுக்கணும் கையை போடணும் அப்படி புட்ட பிள்ளை கூட என்னை ஆசைப்படாத அதெல்லாம் தப்பு ராணி சாமிக்கு பயம்னா. நீங்கள் என்ன ஃபயரா என்ன அது ஹோமோ செக்ஸா ஆம்பளையும் பொம்பளையும் 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 ஆம்பளையும் பண்ணேன். ஏன்னா அந்த பொண்ணை பிடிக்கும், நல்லா டான்ஸ் ஆடுவப்பா பிடிக்கும். அப்படி ஒரு காலம் இருந்து